பங்காளி தகராறுல ஒரு ஃபேமிலிக்கே விஷம் வச்சிட்டான். டே போட. நோ, இட்ஸ் ஆல் ரைட். ஹீ சரி, தங்க நகைக்காக 5 வயசு குழந்தை கழுத்து நெரிச்சிட்டான். சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிபென்ட்ஸ் ஃபார் இட். If you don't mind, உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க ட்ரான்ஸ்பர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Am I correct? Yes, you are correct. என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். You see, Mr. Rajagopal, கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்களை தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing, சொல்லு. ஃபிட்னஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்களில் சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree. But you see, Mr. Rajagopal, 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்க கூடாது. Am I correct? Sure. No doubt. ஃப்ராங்கா சொல்லணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். Is it? In which way? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலே இருந்திருக்கார். அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்கார். என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைனா I feel very sorry. Well, it's too late now. பர மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. Come along, come along. இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே? உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. கொடுங்க அம்மா, கொடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிடும் வேலை, கிடைச்சிடும். அகத்தின் அழகு தெரியுதே முகத்துல. அம்மா கொடுங்க. ஏ
அடடு, நீ சபாபதி பொண்ணு இல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அந்த கோபாலகிருஷ்ணா எல்ஐசியில வேலை செய்யறது அவன் பொண்ணு தானே? இல்ல, எனக்கு தெரியும், 5 வயசுல பார்த்தது. எப்படி கோப்பா சௌக்கியமா? சரிங்களா, சீக்கிரத்து கூட ரேஷனா என்ன? இன்டர்வியூக்கு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க, பாதி பேரை நீங்க பாருங்க, மீதி பேரை நான் பாக்குறேன். கூட்டம் அதிகமா இருக்கு, ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான். யா வில் யூ ஷட் அப், வேலையை போய் பாருங்க. Qualifications? BSc. எப்பவும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுறதா? சில நேரங்களில் நான் போடுறதே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல கூடவா கஞ்சத்தனம்? யூனோ, இப்ப யார் நெஜ பிச்சைக்காரன நம்ப முடியறது இல்லையே. லட்சுமி, சரியான தண்டனை கொடுத்தா நிச்சயமா குறையும். சித்ரா, நீங்கதான் வாங்கம்மா. Yes. Please take your seat. Your good name, please. Chitra. Beautiful. Thanks. I mean your name, your qualifications. BA Economics. ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல? I'm not a fool to waste my time. MA பாஸ் பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி வேலை தேடி போகணும். லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணோம்னா இந்த குவாலிபிகேஷன் போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? எதுல? I mean, steno, receptionist, PA, இப்படி எல்லாம் வர்க் பண்ணிருக்கேன். அதுல எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 months, லக்ஷ்மி மில்ஸ் 3 months, அண்ட் பாரத் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலயுமே ஏன் நிரந்தரமா தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மற்றவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா
வேலை பார்த்து தான் என் லைஃப் லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பிகாஸ் மை பிரதர் இஸ் அ பைலட் ஆஃபீஸர். லீவ் த டலோன், சத்தம் போடாதீங்க. யூ சீ சந்திரா, ஐ அம் சாரி சார், மை நேம் இஸ் சித்ரா. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நத்திங் மச் சார், இந்த கம்பெனி ஒரு திறமையான செலவழக்கம், தட்ஸ் ஆல். அரகன்ஸ், அரகன்ஸ், யூ ஆர் வெரி ஃப்ராங்க், ஐ லைக் தட். உன்னை நான் வச்சுக்கிறேன், ஐ மீன் அசிஸ்டனோ. திஸ் இஸ் டூ மச். டு யூ ஸ்மோக்? யெஸ். திஸ் இஸ் டூ